பக்க மாதிரி இந்த குப்பையை கூட்டினாக்க அநியாயம் பண்ணுவாரு. நல்ல துளிர் மரம் புடிச்சு நிக்க கூட்டினா அடையா அப்பா. உள்ள போங்க, வந்த உடனே இப்படிதான் கால் காலம் கத்துவீங்களா? உள்ளார வாங்க. வந்த உடனே பாட்டு கட்டி ஒரு வீட்டுக்கு வந்தா ஒரு பிறந்த வீட்டுக்கு வந்துருக்கேன். அக்கா தான் அக்கா என்ன பண்ணி என்ன பண்ணு என்ன பண்ணி நினைச்சு போறோம் தெரியும். நான் வாழக்கூடாது நீயே முடிவு கட்டி வச்சீங்கல்ல. ஆமா எத்தனை பேச்சு கேக்குறா உங்ககிட்ட நானு எத்தனை பேச்சு கேட்டா போலீங்க என்ன பண்றது என் பொழப்புல இப்படி ஆகுங்க. இப்ப நீ வாழணுமா வேணாமான்னு கேக்குறீங்க. நீ வாழணுமா வேணாமாங்கிறதுக்கு உன் புருஷன் நான் கைய புடிச்சு இழுத்துருக்கணும். கைய புடிச்சு இருக்கா இல்ல சினிமாவுக்கு போல வாடா மாமான் கூப்பிட்டானா இல்ல ஒரு நாளுக்கு பாக்க அரிய எடுத்து போன என்னால என் பழம் போன கெட்டு போச்சு. நினைச்சு பாரு வண்டியே வர அளவுக்கு என்ன நடந்திருக்கு நல்லா நினைச்சு பாரு. ஏயா இவளை கேட்டா ஒரே பாரதமா பாடி இருக்கா. நீ சொல்லு சாமி அப்படித்தான் ஆயிரம் பக்கம் வேலை எடுத்து செய்யறாங்க மாதிரி ஒரு ரெண்டு முட்டு கொடுத்து நிமித்தம் எடுத்தா நீரும் தாளிச்சு அப்படி வேக வேகமா என்ன உனக்கு என்ன கதை என்ன கதையா நயமா போச்சு மாவு மாவு ஒன்னா போச்சு மாவு சட்டி வேற போச்சு நீங்க பண்ணிட்டுதான் கதை மாவு சட்டி ஒன்னா போயிடுச்சு எங்களுக்கு கூட தெரியல. நீ என்ன என்ன பிரச்சனை என்ன பண்ணுங்க
போயிரு ரோட்ல பாத்துக்க மாமா. என்ன ஆறுமே போகுது இப்ப போயிருச்சு காவாசி என்னடி நான் சொன்னா நீங்க வண்டியை புடிச்சு வேகமா வந்து இப்படி இறங்குனீங்கல்ல என்ன செஞ்சாங்க? நகைச்சிக்காரி பண்றது எங்களுக்கு பிடிக்கல, நீ அரை நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள கூட சொன்னீங்களா? சொன்ன வந்துட்டேன் கிளம்புங்க. இவங்களுக்கு ஒழுங்கியா நாத்தனா நல்லா இருக்கு. வீட்டு விளக்குமார் வளர்த்து என்னைய வந்து மாவு மாவு ஒன்னா மாவு பிரச்சனை தனியா பச்சுக்கலாம். அதிக கீழே விட்டு நுனிய காயில புடிச்சு இருக்குதான் வச்சுக்க நாலு இருக்காமா சீவ ஏறி பேர் பாத்துக்காமா. இன்னைக்கு அடி வாங்கிக்கிங்க சாமி கோவத்துல இருக்கு பாக்க இனிமேல் போய் அவரு கூட குலைக்க மாட்டேன். என்ன மாமா இவள வேற என்ன பெரம்பு எடுத்து அடிச்சு போடுவேன் கூட்டிட்டு போயிரு மரியாதையா? மாடு கட்டுற கட்டு மொளகு சட்டம் உனக்கு ஒரு சீல ஒரு கேடு வந்துட்டு நீ வேற மாவு மாவு ஒன்னா பெருத்து மாவு பண்ண செஞ்சு சைடா பயிர்ச்சான். நீ தான் நடுப்புற வச்சுட்டு போ. என்ன தான் நீ நடந்து பிரச்சனை? ஏன் யோசனை பண்ண அவங்க கேட்காத அவங்க அங்க சாப்பா பேசி உங்க நாள் வந்துச்சு சண்டை. எங்கனால தான் என்ன வந்து
அடியே இந்த புருஷன் வேணாம்னு வேற புருஷன் கட்டி அந்த ஊரே எனக்கு வேண்டான்ட்டே ஊரே பேசுதே அட கேளகமே ஊரே பேசுது நம்மளைய என்னால தான் பேசுச்சு நான் இருந்து பாரு இதோ பாரு எம் புருஷன் போட நீ நல்லா வரலங்க நீ பேசல நீ புருஷன் இப்படி வாடறல உங்களைய பார்க்க மாட்டீங்க நீ பேசல வேற என்னத்த வந்து உன் தங்கச்சிக்கார பண்ற இத பாத்தியால அவ பண்றதெல்லாம் நியாயமா என்ன தாண்டி பண்ணுனே ஏ யோசனை பண்ணே அப்ப ஏறியாடா அப்ப ஊருக்கு போயிடு ஏய் பேசாதீங்க அப்ப ஊருக்கு போயிட்டு இன்னொரு நாளைக்கு வண்டி எடுத்துட்டு வா யா அப்படி எல்லாம் முடியாது எனக்கு இன்னைக்கே முடிவு இருக்கு அப்ப சொல்லு என்னன்னு போய் புள்ள குட்டியோட போறமா எனக்கு இப்படியே தான் இருப்பியான்னு சொல்லு அது நீ தான் சொல்லி தொலை வாங்கி வச்சு குடிச்சிட்டு வந்தாரு இங்க விட்டு பழம் இதெல்லாம் பரிகாரஸ்தானமா போற வர தங்கச்சி வீட்டுல என்னமா சொன்னவர்கிட்ட என் ஊம தருமர் அவரை போய் குறை சொல்லிட்டு வேணாட்டு என்ன நீ பொழைக்க மாட்டியா அப்ப பொழைக்கலாம் போற வண்டியாரு ஆமா நீ வீட்டுல இருந்து அப்ப நான் சொல்றேன் கட்டி வச்சீங்க அந்த ஊரே கேக்குது அது அவளுக்கே தெரியும் என்ன பண்ணி நான் பண்ண புரியல பாசி பருப்பு தோரம்பருப்பு போட்டு குழம்பு வச்சியா இன்னைக்கு காலையில தங்கச்சிக்காரி ஒரு போன் பண்ணால அப்படின்னு பாசி பருப்பு தோரம்பருப்பு போட்டு நான் வீட்டுல சாம்பார் வச்சதும் இட்லி சுட்டதும் தான் உன் நாத்தனாங்களுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சா இதெல்லாம் என்னெல்லாம் பொழப்பு பண்ண தங்கச்சிக்காரியில புட்டா இருப்பாங்க சாம்பார் சாம்பார் வச்சேன் தோரம் பருப்பு பாசி பருப்பு போட்டு வச்ச சாம்பார் சொல்லுதேமா போன போட்டு ஏடியே கறி எடுத்தேன் குழம்பு வச்சேன் புளிக்கொழம்பு வச்சேன் ரசம் வச்சேன் இதெல்லாம் போல் போட்டு சொல்லுவாங்க இதுக்கு அவன் புருஷன் பழக்க வாங்க சாப்பிடுங்க அப்பா சாப்பிட்டு வாங்க உங்க ஊர்
ஐயோ கடவுளே, வந்துட்டீங்க உட்காந்து அதனால ஒண்ணுல வை. உடம்ப கடம்பா உழைச்சு சம்பாதிச்சது கையெல்லாம் பாரு, சும்மா அப்படியே மேடா மிளிக்க மாதிரி புருஷன வேலைக்கு கொடுத்து நாங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடல. ஆமா பைய, அதான் பல்லு பலவர கட்டை வச்சிருக்க இடிச்சு கொடுத்துருந்த ஒருத்தனாவே இருக்கிறதுக்கு பருமாற முடியல. என்ன சீ என்ன கத்திரிக்க செடி செடியில காய்ச்ச காய்ச்சி செடியில முளைச்சது மாடியில முளைக்குதா? செடியில முளைச்சக்கா ஃப்ரெஷ்ஷா இப்படி எங்கயாவது நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இப்படியே சாப்பிடுங்க. எடுத்துக்கமா, என்ன ஒரு கத்துக்கு ஆறு போட்டதா? அது போயிருச்சு.
எடுமா வாழை பழத்தை. சார் ஒரு மரியாதை இல்லாம சொல்ல போறேன், நான் எந்திரிச்சு போறேன். நான் போவேன். நாமளா ரோசக்காரங்க. இது இது தான் போவேன். இது இது நான் ஆர்டர்ப்பா. எனக்குலாம் பசியா போய் நகைச்சி அரைப்புட்டா இல்ல. என்ன மழையவே திங்கிற அளவுக்கு இருக்கீங்க நீங்க எல்லாம் பார்த்தா. எங்க வீட்டுல இப்படி கிடையாது. தமிழ்ல தண்ணி மட்டும் கொடுத்தா நாலு நாளைக்கு சாப்பிட மாட்டோம். நீங்க இலைய போட்டு கண்ட காங்கால கண்ட மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்பா. செண்பத்துக்கும் பத்தாத அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுங்களா? மூச்சு வந்து அமிர்தா.